தக்கலை அருகே மதுவிருந்தில் புதுமாப்பிள்ளையை கொலை செய்த நண்பர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள அமராவதியைச் சேர்ந்தவர் மகேஷ், வயது 38. இவரது முதல் மனைவி பிரிந்து சென்ற பின்பு கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த ஷோபி என்பவரை 2 ஆவதாக திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு இருவரும் தக்கலை அருகே உள்ள வட்டம் அண்ணாநகரில் ஒரு வீட்டின் மாடியில் வாடகைக்கு குடியேறினர். கடந்த 6 தினங்களுக்கு முன்பு ஷோபி சென்னையில் உள்ள தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்ற நிலையில் வீட்டில் மகேஷ் மட்டும் தனியாக இருந்தார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி இரவு வீட்டில் மகேஷ் மதுவிருந்தின் போது நண்பர்களால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக தக்கலை போலீசார் நடத்திய விசாரணையில் திருவிதாங்கோடு மல்லன்பிள்ளையைச் சேர்ந்த மெக்கானிக் பெனிக், வயது 27, இவரது உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த பிபின் ஜேக்கப், வயது 23 மற்றும் திக்கணங்கோடு பகுதியைச் சேர்ந்த ரேன்ஸ், வயது 23 ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பெனிக் உள்பட 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே 3 பேரும் தலைமறைவானார்கள். இந்த நிலையில் நேற்று காலையில் கொலை வழக்கில் தொடர்புடைய பிபின் ஜேக்கப் என்பவர் தப்பி செல்வதற்காக பள்ளியாடு ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் பள்ளியாடு ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கு நின்று கொண்டிருந்த பிபின் ஜேக்கப்பை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் கொலை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது பிபின் ஜேக்கப் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கூறியதாவது, கொலை செய்யப்பட்ட மகேஷும் பெனிட்டும் நண்பர்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து அடிக்கடி மது குடிப்பது வழக்கம். இந்த நிலையில் சம்பவத்தன்று மகேஷின் வீட்டில் அவரது மனைவி இல்லாததால் மது குடிப்பதற்காக பெனிட்டை மகேஷ் அழைத்தார். இதையடுத்து பெனிட்டுடன் நண்பர்களான நானும் ரேன்சம் சென்றோம். அங்கு 3 பேரும் மது குடித்துக் கொண்டிருந்த போது மகேஷுக்கும் பெனிட்டிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மகேஷ் பெனிட்டை தாக்கினார். இதை பார்த்து நாங்கள் இருவரும் பெனிட்டிற்கு ஆதரவாக பேசினோம். பின்னர் 3 பேரும் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றோம். ஆனால் தன்னை தாக்கிய மகேஷை பழிவாங்க பெனிட் எண்ணினார். இதனால் மீண்டும் நாங்கள் 3 பேரும் மகேஷின் வீட்டுக்கு சென்றோம். அங்கு அவர் மதுபோதையில் கட்டிலில் படுத்திருந்தார். அவரை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தாக்கினோம். இந்த தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக மகேஷ் வீட்டின் மொட்டை மாடிக்கு ஓடினார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற பெனிட் கத்தியால் மகேஷின் கழுத்தில் சரமாரியாக குத்தினார். இதில் மகேஷ் பரிதாபமாக இறந்தார். அதன் பிறகு 3 பேரும் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றோம். இவ்வாறு அவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் பிபின் ஜேக்கப்பை போலீசார் பத்மநாபுரம் கோர்ட்டில் ஆதர்படுத்தி நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர்.